வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரன்ஸ். நாம் இன்னைக்கு 25 மற்றும் 26 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். மாங்கன் மற்றும் ராட்சசா எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். எந்த மாநிலத்தின் நடனம்? டாங்கா மற்றும் கர்மா ஜார்க்கண்ட். லாம்பி மற்றும் டோலு குனிதா எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. தெய்யம் மற்றும் படையணி எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, திமாசா, காசி, குக்கி, லக்கர், பாவி, ரபா, சிண்டங் மற்றும் லோஷாய். பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக் மற்றும் பூபன் ஹசாரிகா 2019 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. குருநானக் கடவுளை வழிபடுற முறைய பகி குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீக்கியர்கள் கடவுள்களை அகால், புருக், நிரங்கர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மத்திய அரசல் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 2வது 5 ஆண்டு திட்டம் 1956 இருந்து 1961 வரைக்கும் நடந்துச்சு. இந்த 2வது 5 ஆண்டு திட்டம் PC மகலோனோபிஸ் மாடல். ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் அப்படிங்கிற விஷயத்த சரத் 201 சொல்லியிருக்கோம். இந்தியாவுடைய முதல் நிதி அமைச்சர் சண்முகம் ஷெட்டி. செஞ்சுஸ் கிளர்ச்சி 1921 இருந்து 22 வரைக்கும் கே ஹனுமந்த் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை கரம் உற்சவ், ரோகிணி மற்றும் திசு. இன்னைக்கான திட்டம் அம்ரித் சரோவர் மிஷன். இந்த அம்ரித் சரோவர் மிஷன் 2022 ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. இந்தியாவின் உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? கோவிந்த் மோகன். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வரவிருக்கும் ஆக்சியம் நாள் மிஷனுக்கு யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்? சுபான்ஷு சுக்லா மற்றும் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். லாஸ் அண்ட் டைமண்ட் லீக் 2024 நீரஜ் சோப்ரா எவ்வளவு தூரம் ஈட்டியிருந்து வெள்ளி பதக்கம் வென்றார்? 89.46 மீட்டர். எந்த நாள் தேசிய விண்வெளி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 23. நாஸ்கோமின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராஜேஷ் நம்பியார். சஞ்சயகுமார் அகர்வால் CBIC உடைய தலைவர். வசுதா குப்தா ஆகாஷவாணியின் முதன்மை இயக்குனர் ஜெனரல். ஹிரலால் சமரியா மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர். அனுராக் அகர்வால் பார்லிமெண்ட் பாதுகாப்பு தலைவர். ஷேபாலி சரண் பத்திரிகை தகவல் பணியகத்தின் முதன்மை இயக்குனர் ஜெனரல். ரவி அகர்வால் CBDT உடைய தலைவர். சியட் கிரிக்கெட் விருதுகள் 2024 ஆண்டின் சிறந்த ஆண்களுக்கான சர்வதேச கிரிக்கெட் வீரர் யார்? ரோஹித் சர்மா. சோ இதே சியட் கிரிக்கெட் விருதுகள்ல ஆண்டின் சிறந்த ஒருநாள் பேட்ஸ்மேன் விராட் கோலி. இதுவே சியட் வாழ்நாள் சாதனையாளர் விருது ராகுல் டிராவிட்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டின் சிறந்த உள்நாட்டு கிரிக்கெட் வீரர் சாய் கிருஷ்ணர் தமிழ்நாட்டுடைய கிரிக்கெட் கேப்டன். விராட் கோலி ICC உலகக்கோப்பை 2023 போட்டியின் சிறந்த வீரர் பட்டம் வாங்கியிருக்காரு. டிராவிஸ் ஹெட் கிரிக்கெட் உலகக்கோப்பை 2023 ஆட்ட நாயகன் பட்டம் வாங்கியிருக்காங்க. 2023 ஆண்டின் ICC ஆடவர் ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருது விராட் கோலிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2023 ஆண்டின் ICC T20 கிரிக்கெட் வீரர் சூரியகுமார் யாதவ் வாங்கியிருக்காரு. பாலி உம்ரிகர் விருது போன வருஷம் சுப்மன் கில்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகத்தை நிறுவும் பல்கலைக்கழகம் எது? OP ஜிந்தால் குளோபல் பல்கலைக்கழகம். இந்தியாவுடைய முதல் சர்வதேச பயண கப்பல் MV எக்ஸ்பிரஸ். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் நெட்வொர்க் போர்ட்டல் தளம் குஜராத்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் கார்டோகிராபி அருங்காட்சியகம் முசிரில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் உதய்பூர்ல இருக்கு. ISO சான்றிதழை பெற்ற இந்தியாவின் முதல் காவல் நிலையம் போபால். வட இந்தியாவின் முதல் ஹோமியோபதி கல்லூரி கதுவால் அமைஞ்சிருக்கு. அடிமை வர்த்தகம் மற்றும் அதை ஒழிப்பதற்கான சர்வதேச தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 23 நாம் இந்த தினம் அனுசரிக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் 1971 ஆகஸ்ட் 22-21 செயின்ட் டொமின்கு. செயின்ட் டொமின்கு இன்னொரு பேரு ரிபப்ளிக் ஆஃப் ஹைத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டுல ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது, அதுதான் இந்த வர்த்தகம் அடிமை ஒழிப்பதற்கான சர்வதேச தினமும் நம்ம எப்போ அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம்.
June 25 சம்விதான் ஹத்யா திவாஸ், July 26 கார்கில் விஜய் திவாஸ், July 29 சர்வதேச புலிகள் தினம், August 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினம், August 1 தேசிய மலையேறும் நாள், August 9 உலக பழங்குடியினரின் சர்வதேச தினம், August 13 உலக உறுப்பு தான தினம், August 23 தேசிய விண்வெளி தினம். தபால் தலை சேகரிப்பை ஊக்குவிப்பதற்காக தீன்தயாள் ஸ்பார்ஷ் யோஜனாவை அறிமுகப்படுத்திய துறை எது? ரொம்ப சிம்பிள், அஞ்சல் துறை. ஸோ தபால் தலை, அதாவது நிறைய பேர் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவாங்க, குறிப்பாக நிறைய மாணவர்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க 6, 7, 8, 9 இந்த மாதிரி படிப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு குறிப்பிட்ட ஸ்கூல்ஸில் வந்து அவங்கள தேர்வாகி யாரெல்லாம் அதிக அளவில் ஸ்டாம்பு என்ன மாதிரி சேகரிக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற மாதிரி திட்டம் தான் இந்த தீன்தயாள் ஸ்பார்ஷ் அப்படிங்கிற யோஜனா. PM பிரணம் திட்டம் 2023 பட்ஜெட்ல ஆரம்பிச்சாங்க. அம்ரித் தரோகர் மற்றும் மிஷ்டி திட்டம் சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டி. PM குசும் அப்படிங்கிற திட்டம் மார்ச் 2026 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. புவி அறிவியல் அமைச்சகம் பிருத்தி விக்யான் திட்டத்தை 4,797 கோடியில் ஆரம்பிச்சிருக்காங்க. பிரதமர் சூரியோதய யோஜா திட்டத்தின் கீழ் 40% நிதி உதவி வழங்கப்படுகிறது. பிரதமர் சூரிய கர் முஃப்தி பிஜ்லி யோஜனாக்கு 75,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. வர்த்தக அமைச்சகம் வந்துட்டு நெர்விக் திட்டம் 2020 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இல்கே குண்டோகன் தனது ஓய்வை அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு கால்பந்து வீரர் தான் இல்கே குண்டோகன். அவரோட ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரியே கிரிக்கெட் பிளேயர்ஸ் வகாப் ரியாஸ், சுனில் நரைன், மிக்லானி, குர்கிரித் சிங்மான், ஷேன் டவிர்ச், டீன் எல்கர், நீல் வாக்னர், கொலின் மொன்ரோ, கேதர் ஜாதவ், டேவிட் வார்னர். இந்திய ஹாக்கி வீரர் பிரேந்தர் லக்ரா, எஸ் வி சுனில், டீப் கிரே செக்கா. டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ், ரோஜர் ஃபெட்ரர். கால்பந்து வீரர் கரேத் பெல், ஹியூகோ லோரிஸ், ரஃபேல் ஒரைன், செர்ஜியோ ராமஸ், ஸ்லாட்டன் இப்ராஹிமோவிக், டியாகோ கார்டின் மற்றும் தாமஸ் முல்லர். பேட்மிண்டன் வீரரான அஸ்வினி பொன்னப்பா. மரபணு ஆதாரங்களின் பயன்பாட்டிலிருந்து எழும் நன்மைகளை நியாயமான மற்றும் சமமாக பகிர்வது பின்வரும் எந்த முயற்சியின் நோக்கமாகும்? நகோயா நெறிமுறை. இந்த நகோயா நெறிமுறை 2010 அறிமுகமாச்சு ஜப்பான் நாட்டில். இதே மாதிரி மான்ட்ரியல் புரோட்டோக்கால் 1989 அறிமுகமாச்சு. கயோட்டோ நெறிமுறை 1997 அறிமுகமாச்சு. காட்டோஜனா நெறிமுறை 2000 அறிமுகமாச்சு. Thank you.